வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேசிபி 2012 கடைசி 13 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி விற்பனைக்கு உள்ளது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம விற்பனைக்கு உள்ள வண்டி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 2012 கடைசி மாதங்க, 13 தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. இன்ஜினு, கீரு, கிரவுண்டு எல்லாமே தெளிவாக இருக்குது. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குதுங்க. பின்புஸ்ஸு வேலை பார்த்துருக்குது. நீங்கள் வண்டி எடுத்தால் ஓட்டலாம், எந்த வேலையும் செய்யணுங்கிறது கிடையாது. வண்டி மிக தெளிவாக இருக்குது. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓனர். இன்சூரன்ஸு, டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் கொடுத்துருவாங்க. வண்டி மிக தெளிவாக இருக்கும். யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா ஃபோன் பண்ணுங்க. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2012 கடைசி 13 அப்படிங்கிறனால வந்து ஒரு 8 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 8 ரூபா to 9 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவில் ரிப்போர்ட் நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு 10 ரூபா கூட கிடைக்குங்க. அது வந்து நம்ம வண்டி ஆல்ரெடி வச்சுருந்து கரெக்டாக டியூ கட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு புது வண்டி எடுத்திருக்கோம் இல்லை செகண்ட் வண்டி எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாக அது டியூ கரெக்டாக லைன் போயிட்டு இருந்தால் தான் அடுத்த வண்டிக்கு லோன் தருவாங்க. அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. மற்றபடி இந்த வண்டியோட டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டேன். இதனோட விலை நிலவரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 ரூபா கேட்குறாருங்க. ஒரு 14.50 முன்ன பணம் அனுசரித்தா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வண்டி மிக தெளிவாக இருக்கும். யாருக்கும் ஐடியா இருந்ததுனா கூப்பிடுங்க நண்பர்களே. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமக்கல் தேவா. நன்றி, வணக்கம் நண்பர்களே.